அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல் தொடர்ச்சா உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சப்ஸ்கிரைபர்களை வந்து தாண்டியிருக்கோம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய சிரம் தாழ்த்து வந்து என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதாவது நிறைய வீடியோஸ் போடணும், டெய்லியும் போடணும் அப்படின்ற மைண்டில் வந்து நான் ஆரம்பிக்கல. அதாவது கோவிட் சுச்சுவேஷனுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2-3-4 ஒரு பேசிக் வீடியோஸ் போட்டிருப்பேன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அப்போ வந்து எங்களுக்கு கிராஜுவலாக என்னுடைய மெயின் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அனலைசிங்ஸு இந்த மாதிரி ஒர்க்குன்றப்ப எங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. எப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்தோமோ அப்போ நிறைய நண்பர்கள் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, இந்த பேசிக் வீடியோ பார்க்குறவங்களும் சரி இல்லை வந்து எங்கிட்ட இருக்க கிளைண்ட்ஸும் வந்து சார் நாங்களாவே கற்றுக்கணும், ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு அந்த டைமில் வேலை வாய்ப்புகள் போச்சு, ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து எல்லோரும் கேட்டது சார் நாங்களாவே கற்றுக்க முடியுமா, நாங்களாவே இண்டிவிஜுவலாக எங்கள் வேலையை விட்டுட்டு இதை ஃபுல் டைமாக பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரப்போ பங்கு சந்தைனா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகிடுச்சு, ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்புகள் வந்தது. அது மாதிரி எத்தனையோ பேர் நஷ்டம் அடைஞ்சாங்க. நான் மெயினாக வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அப்போது ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நம்மளுக்கு தெரியாதுல்ல, நாங்களே இந்த லெவலுக்கு வரத்துக்கு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கோம், டெய்லியும் படிக்கணும், டெய்லியும் கற்றுக்கிட்டே இருக்கணும், இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த லெவலுக்கு வரத்துக்கு 3-4-5 வருஷம் வரைக்கும் இன்னும் வந்து எங்களுக்கான அந்த கிளாரிட்டி வரல. அப்போ அவ்வளோ வருஷங்கள் நாங்களே ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ வர்றப்போ நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக உள்ளே வரீங்க, அதுவும் வந்து இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வர சூழ்நிலையில் வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த சூழ்நிலை, ஏன்னா எல்லாருமே நம்ம போய்ட்டு வாங்க நான் கற்றுற அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை ஒரே இடத்துல வந்து எல்லா பிகினர்ஸுக்குமே வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரே இடமா நான் யூடியூப்பை பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல தான் நான் கண்டினியூஸாக வந்து டெய்லியும் வீடியோ போட ஆரம்பித்தேன். அது நிறைய நண்பர்களுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் தான் இந்த லெவலுக்கு வந்து 30,000 சப்ஸ்கிரைபர் வந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான், உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்றத பொறுத்து நான் என்ன பண்ணேன், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தெரியும், அதாவது ஒரு பிகினஸ் என்னென்ன விஷயம். இப்போ நான் வந்து என்ன ஆங்கிள்னா நான் பிகினரில் இருந்தப்போ என்ன பொசிஷனில் இருந்தனோ, என்ன மனநிலைமையில் இருந்தோம், அந்த மனநிலைமையில் திங்க் பண்ணி எது இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், யாருடைய டிபெண்டன்சி இல்லாமல் நீங்கள் எதை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிஃப்டியுடைய ட்ரெண்டை போட்டிருந்தோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்கள் நான் வந்து பிகினஸ்க்கு போட்டுட்ருக்கேன். ஸோ தயவு செய்து பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், யாருடைய டிபெண்டன்சி இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதை போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு யார் டிபெண்டன்சி இல்லாமல் நீங்களே பண்ணிக்கலாம். சரிங்க, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வந்து எல்லா நண்பர்களும் என்கிட்ட கேட்டது, நம்ம நார்மலாக வீடியோ போடுறப்ப லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங் அண்ட் லாங் வைண்டிங் அப்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ நிறைய நண்பர்கள் கேட்ட என்கிட்ட ஒரு விஷயம் வந்தேன்னா, சார் இது எதுக்கு போடுறோம், இது எதுக்கு பார்க்கணும், இது இதுனா என்ன, எப்படி இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதோட இன்னொரு விஷயம், நிறைய நண்பர்கள் நம்ம ஃப்யூச்சர் பற்றி, ஆப்ஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. நண்பர்களே ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் நம்ம சேனலில் லா உள்ளே போயிட்டீங்க, கோடீஸ்வரன் ஷாண்டன் போயிட்டீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சனிக்கிழமை போட்டிருந்தோம், நிஃப்டியுடைய ட்ரெண்ட் அனலைசிங்கு, போர்ட்ஃபோலியோவை எப்படி கிரியேட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வீடியோ இதை போய் பாருங்கள். அலைஸ் ப்ளூவில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பர்கள், ஏன்னா நம்ம அதை ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யங்ஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி 2000 இதில் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதே போல் ஐபிஓ வந்து வரப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்கேன். அதே போல் இன்ட்ராடே இண்டிகேட்டருடைய ஸ்ட்ராட்டஜிஸு, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மெத்தடு, டெக்னிக்கல் கேண்டில் ஸ்டிக்ஸ் அனலைசிங்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கான முக்கியமான சென்டிமெண்ட் ரீசன், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி, என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸு, ஃபியூச்சரு, ஆப்ஷன்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, எக்ஸல் ஹை அண்ட் லோ மெத்தட்கான எக்ஸல் 8 வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள். ஸ்டாப்லாசஸ்க்கான வீடியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் நண்பர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி 18 வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொன்றா 10-10 நிமிஷம் தான், டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு 10 வீடியோ பார்க்காதீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்து அந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மைண்டில் வந்து அது பதியும். டெய்லியும் ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே. ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றா வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ நம்ம டாபிக் போகலாம். ஸோ நம்ம வந்து மெயினாக என்னென்ன பார்ப்போம், லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், லாங் வைண்டிங் அப் அண்ட் ஷார்ட் கவரிங், இதுதான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. லாங் பில்டப்னா என்ன, இப்போ லாங் பில்டப்ன்றது என்னென்னா இப்போது பங்கு சந்தை எப்படி ஏறும், அதாவது ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ஆனது எப்படி ஏறும்,
சில ஒன்று டெக்னிக்கல் அனலைசிங்காக பார்ப்போம். டெக்னிக்கலில் என்ன பார்ப்போம், கேண்டில்ஸ் பார்ப்போம், இல்லை இண்டிகேட்டர்ஸ் லெவல்ஸ் பார்ப்போம், இல்லை எம்ஏசிடி இந்த மாதிரி லெவல்ஸ் பிரேக்கிங் நடந்தால் பார்ப்போம். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆல்ரெடி அந்த வீடியோ காமிச்சிருந்தேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது தவிர்த்து வேறு எப்படி ஏறும், அதிகமான வந்து நியூஸ் பேஸ்டு, அதாவது ஒரு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் நியூஸோ நெகட்டிவ் நியூஸோ எது பையஸுடைய மனநிலைமை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைரக்ஷன்ஸ்க்கு போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் சில ஐடியாஸ் கொடுப்பாங்க, பெரிய பெரிய லெவல்ஸ் இருக்கும், அவங்களுடைய டைரக்ஷனில் போகலாம். அடுத்து வேறு எப்படி போவோம், அதிகமான பையர் அதிகமான செல்லர்ஸ், ஒரு பங்கு ஏறும்னு நினச்சி அதிகமான பையர்ஸ் உள்ள வர்றதும், ஒரு பங்கு இறங்கும்னு நினச்சி அதிகமான செல்லர்ஸ் வந்து அதிகமாகறதும், அது அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த பங்கினுடைய விலை ஏற்றம் இறக்கமானது இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதா நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பையர்ஸ் அதிகமாக எந்த பங்குகளை வந்து பை பண்ணியிருக்கிறாங்களோ அதை வந்து லாங் பில்டப் அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஏதோ நியூஸ்னாலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் கேண்டில்ஸ்னாலே ஏதோ ஒரு ரீசன்னால மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னா அப்போ எல்லா பையர்ஸும் அந்த பங்கு போய் பை பண்ணி வச்சுப்பாங்க. அதிகமான பையர்ஸ் பை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து லாங் பில்டப், அதாவது அந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறப்போகுதுன்றது அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு ஸ்டாக் இவ்வளோ ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டாக் பிக் பண்ணுறதை இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கான டெக்னிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுதான் ப்ரைஸு, இது வால்யூம், இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நான் லாங் பில்டப்னு என்ன சொன்னேன், ஸ்டாக் வந்து மேலே ஏறும், எதை வச்சு மேலே ஏறும்னு சொல்லலாம், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது அதிகமான மனநிலைமை உள்ளக்கூடிய பையர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் ஆனது அதிகமாக இருக்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ இந்த மூணுமே இன்க்ரீஸாக இருந்தால் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷில் இருக்குது, அதாவது ஏறப்போகுது லாங் பில்டப் அப்படின்றது அர்த்தம். அடுத்து லாஸ்ட்டாக கீழே பாருங்கள், இந்த மூணுமே மேலே இருக்கா, அதாவது ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே கீழே பாருங்களேன், லாங் வைண்டிங் அப். லாங் வைண்டிங் அப்னா என்ன, இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஏறும்னு நினச்சி வாங்கிட்டாங்க, ஏறுன்றது லோலேருந்து ஏறி இருக்கும், கீழேருந்து மேலே போயிட்டே இருந்து, இப்போ ஒரு கட்டத்தில் மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், கீழே ஃபால் ஆகும். அப்போ அந்த ஃபால் ஆகுதுல அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா, இப்போ ஸ்டாக் வந்து நான் வந்து ஏசிசின்னு எடுத்துக்கலாம், ஏசிசி ஏறும்னு நினச்சி நான் வாங்கிட்டேன், பயங்கரமாக போயிடுச்சு, ஒரு 100 பாயிண்ட் ஏறிச்சு, ஏறினதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது பீரிஷ் கேண்டில் வந்து கீழே இறக்குவாங்க, இறங்கி இறங்கி ஏறதான் ஹெல்த்தியான ட்ரேடிங்காக இருக்கும். அப்போது நல்ல மேலே போனவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அது எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும், வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும், அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து என்ன ஆகும், கண்டினியூஸாக ஃபால் ஆகும். இந்த மூணுமே நடந்தால் அந்த ஸ்டாக் வந்து பையிங்கிலேருந்து செல்லிங்க்கு மாறுது, அதாவது பையிங்கில் மனநிலமையில் இருந்தவங்க அந்த பொருளை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, விற்க தொடங்கிட்டாங்க. அப்போ மார்க்கெட் ஒன்று கீழே இறங்கலாம், இல்லை சைடு வேல போகலாம், மேலே போய் கீழே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நிலையான மூவிங் இல்லாமல் சைடு வேவாக இருக்கும். ஸோ இது வந்து லாங் வைண்டிங் அப். இப்போது அடுத்து ஷார்ட் பில்டப். ஷார்ட் பில்டப்னா என்ன, எப்படி ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏறும்னு நினச்சி பையர்ஸ் வாங்குறாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கில் வந்து டெக்னிக்கலாக பீரிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கலாம், இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்கிறப்ப எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க, அதிகமான செல்லிங் வந்திருந்தால் அது என்ன, ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ். அப்போ என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், ஸ்டாக் வந்து இறங்கிட்டே இருக்குது, இது இறங்கும்னு நினச்சி வால்யூமை ரைஸ் பண்ணுறாங்க, இது இறங்கும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்து செல்லிங்கில் தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அதிகமாக செல்லிங் ஷார்ட் செல்லிங்கில் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா ஷார்ட் பில்டப்புடைய ப்ரைஸ் ஆனது அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சிச்சிங்களா, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ரைஸ் வந்து கீழே இறங்கணும், இந்த மாதிரி கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து ஷார்ட் பில்டப். இப்போ மேலே பாருங்கள், ஷார்ட் கவரிங், அதாவது இப்போ அதே மாதிரி ஏசிசி வந்து கீழே இறங்கும்னு நினச்சி நாங்கள் எல்லாருமே ஷார்ட் செல் பண்ணிட்டோம், ஒரு 1000 ரூபாயிலேருந்து கீழே இறங்கிட்டோம், இப்போ ஒரு 950 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ கீழே இறங்கினா என்ன பண்ணும், எப்படி ஒரு ஸ்டாக் மேலே ஏறிட்டே இருந்தால் கீழே இறங்குதோ அதேமாதிரி ஒரு பங்கு கீழே இறங்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும். அப்போ இங்கே இறங்கும்னு நினச்சி நான் வாங்கி செல் பண்ணியிருந்த அந்த ஏசிசி ஷேர்ஸ் ஆனது ஒரு லெவலுக்கு மேலே சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு இப்போ அதிகமான பையர்ஸ் உள்ளே போகிற போகிறாங்க. அப்போ அதிகமான பையர்ஸ் உள்ளே வந்தவொடனே என்ன ஆகிடும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இங்கே வந்து இறங்கும்னு நினச்சி வால்யூமை ரைஸ் பண்ணியிருப்பாங்க, இறங்கும்னு நினச்சி இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்களே அது ரெண்டுமே அப்படியே கம்மியாக தொடங்க ஆரம்பிச்சிடும். வால்யூமும் கம்மியாகும், அதாவது செல்லிங்கான வால்யூம் கம்மியாகும், செல்லிங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு பேர் ஷார்ட் கவரிங். ஓகேங்களா, இறங்கும்னு நினச்சிருந்த பங்கு கீழே இறங்கி ஒரு கட்டத்துக்கு மேலே ரிவர்சல் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் கவரிங் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், லாங் பில்டப்னா பையிங், அதே போல் வந்து ஷார்ட் பில்டப்னா செல்லிங், லாங் வைண்டிங் அப்னா பையிங்கிலேருந்து அப்படியே செல்லிங்க்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை சைட்வே டைரக்ஷனில் மாறும், அதே மாதிரி ஷார்ட் கவரிங் அப்படின்னா
ஒரு ஸ்டாக் வந்து கீழே இறங்கிட்டே இருந்து அப்படியே பையிங்க்கு மாறின உடனே, அதாவது ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே போன உடனே அது வந்து ஷார்ட் கவரிங்காக நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ இதை இந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது நேற்று வந்து ஒரு ஷார்ட் பில்டப்க்கான ஒரு இமேஜ். இது மோஸ்ட்லி எந்தெந்த வெப்சைட்ல பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, மணி கண்ட்ரோலில் கிளியராக இருக்கும் நண்பர்களே. மணி கண்ட்ரோலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 9:30 to 10:00 மேலே ஒரு மேக்ஸிமம் 11:00 கூட ஆகும். இந்த ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்லி 15 things வந்து சொல்லுவாங்க. அந்த ஆர்டிக்கலில் கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஹை டெலிவரி பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு இந்த ஹை டெலிவரி வந்து இதில் கொடுக்குறாங்க. இந்த ஹை டெலிவரி அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வந்து இந்த லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்லாம் பியூர் இன்ட்ராடே, இதில் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கான இப்போ சில பங்கு அதிகமா மேலே போக வாய்ப்பு இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், அதிகமாக வந்து இது அதாவது ஒரு லாங் வைஸ்க்கு, அதாவது இந்த 1 month நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இது இப்போ பாருங்களேன், இப்போ வந்து சிட்டி யூனியன் பேங்க், இதில் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணோன்னா, ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ், இது ஃபியூச்சருடைய ப்ரைஸு பர்சன்டேஜ், இதில் வந்து எது எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அந்த ஸ்டாக் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்ட்ரா அதாவது டெலிவரிக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஆல்கம் 1.5%, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்கம் லேப்ஸ் ஓகேங்களா, அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் சேனல் ஓகேங்களா. இது வந்து லோலேருந்து ஒரு பிரேக் நடந்திருக்கு. அப்போது நேற்று அந்த ஸ்டாக்குடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 2810.30 ரூபா. நேற்று வீடியோ போட்டதால இதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி அந்த ஸ்டாக்கு வந்து ஹை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2964 ரூபா, 164 புள்ளிகள் இன்றைக்கி ஒரே நாளில் ஏறி இருக்குது. ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு லோலேருந்து ஏறப்போகுது அப்படின்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் அண்ட் ட்ரெண்டிங் வீடியோ பார்த்துருப்போம், ஒரு சப்போர்ட்லேருந்து எடுத்துருக்கு பாருங்கள், சப்போர்ட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இப்போ மறுபடியும் மார்க்கெட் இப்போ புல்லிஷில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வால்யூம் பாருங்கள், எவ்வளோ வால்யூம்ஸ், ஆர்எஸ் லெவல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கான சில ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்பாங்க. இதில் வந்து பர்சன்டேஜ் எது பாசிட்டிவாக அது மட்டும் பாருங்கள். இப்போ நெஸ்ட்லே இப்போ பாருங்கள், நெஸ்ட்லே இந்தியா இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் வைஸில் ரிவர்சல் ஆகுது. அதனால் இங்கே வந்து சப்போர்ட் ட்ரெண்டில் இருக்குது, இது ரிவர்சல் எடுக்கிறதுனால இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண நண்பர்களே. இப்போ வந்து நம்ம லாங் பில்டப் ஸ்டாக் பார்க்கலாம், இதை வந்து நம்ம மேஜராக பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க, இவனே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த ஸ்டாக் வந்து லாங் பில்டப்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எஃப் SRF இன்னைக்கு பாருங்க ஒரு பிரேக் அவுட் சேனலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எவ்வளோ புல்லிஷில் போகுது பாருங்க, தெரியுதா. இன்றைக்கும் வந்து எவ்வளோ ஹை போயிருக்கான் பாருங்க, இன்றைக்கி ஹை வந்து பார்த்தீங்கன்னா 6999, லோ வந்து 6653. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு மேலேயே இன்றைக்கி வாலடைல் கொடுத்துருக்காங்க SRF. அடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக் சாரி இதோ இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காகவே பிக் பண்ணி ஒவ்வொன்றா வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் SBI லைஃபு செயிலு, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ஆர்பிஐ உடைய மீட்டிங் இரு, அதாவது இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னர் வந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வாலடைல் ஹெவியாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக டெக்னிக்கலாக பார்த்து பிக் பண்ணாலே ஹை டெலிவரி பர்சஸ் ஸ்டாக்ல ஈஸியாக 2 minutes பையிங் டைரக்ஷனில் எடுக்கலாம். இது வந்து பாருங்கள், இது வந்து லாங் வைண்டிங் அப். சில ஸ்டாக் வந்து லாங் வைண்டிங் அப்னா என்ன சொன்னேன், மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்துலேருந்து இறங்க போகுது, ஒன்று இறங்கலாம் இல்லை சைட்வே ஒரு நிலைப்பாடுகள் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் காஃப்ரிக், இங்கே பாருங்கள் இப்போ ஒரு நிலைப்பாடே இல்லை, அதாவது ஒரு ஃபாலு, ஒரு புல், ஒரு பீரிஷ் என்கில்ஃபிங் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பீரிஷ் ஃபார்ம் கேண்டில் இருந்தாலும் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. இப்போது சாரி லாங் வைண்டிங் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஐடி ஸ்டாக் சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி கொஞ்சம் புல்லிஷில் லைட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் பெருசாக ஏற வேலை, ஒரு சைடு வேலை இருக்கான், எப்போ வேணாலும் கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ தூரம் பாருங்கள், லோலேருந்து பயங்கரமாக மேலே போய் இப்போ அங்கேருந்து ஃபால் ஆகுது ஓகேங்களா. இதுதான் வந்து லாங் வைண்டிங் அப் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து ஷார்ட் பில்டப், சில பங்குகள் கீழே இறங்க போகுது. இப்போ பாருங்கள் டாடா கெமிக்கல் ஃபாலா, இன்றைக்கி பாருங்கள் ஃபாலாக இருக்குது பாருங்கள். நேற்றே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது இறங்கும்னு சொல்லி ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கிறாங்க, கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், சாரி ஷார்ட் பில்டப்பு. அடுத்து எம்என்எம் ஃபினான்ஸ்,
இப்போ பாருங்க எம்என்எம் ஃபினான்ஸு கீழே ஃபாலோ ஆயிருக்கு பாருங்கள். இதெல்லாமே ஷார்ட் செல்லிங் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஷார்ட் கவரிங், அதாவது செல்லிங்லேருந்து இப்போ அப்படியே பையிங் டைரக்ஷன்ஸ் மாறிட்டு இருக்க பங்குகள். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அப் ட்ரெண்டு, அதாவது ஷார்ட் செல்லிங்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் எடுக்குது. இன்றைக்கி எவ்வளோ ஹை போய் மார்க்கெட்டுடைய வாலடைலிட்டினால லைட்டாக வந்து ரெட் கேண்டில் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி நல்ல ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் நல்ல லாபம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்குமே இந்த மாதிரி எடுத்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக போய் எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் சார் அப்படின்னா, இங்கே மார்க்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மணி கண்ட்ரோல்லையே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும், இங்கே போங்க. ஆல் ஸ்டார்ட்ஸ் போயிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே இருக்கும் பாருங்கள், இன்க்ரீஸிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸிங். ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இது லாங் பில்டப் ஸ்டாக்கு. ஸோ இன்றைக்கி எந்தெந்த பங்கெல்லாம் லாங் பில்டப்பில் இருந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேதண்டா, பெல்லு, செயலு, பிஎல், ஓஎன்ஜிசி, சன்ஃபார்மா, சிப்லா, லூப்பின், இந்த பங்கெல்லாம் ஐஎஸ்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக சேஞ்சஸ் ஆகிருக்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் பர்சன்டேஜில் வந்து ஃபில்டர் பண்ணும், செயல் 200% மேலே, அடுத்து வந்து ஐடியா, லூப்பின். ஸோ இந்த மாதிரி எங்கே இந்த பர்சன்டேஜ்லாம் எங்கெங்கே சேஞ்சஸ் ஆகிருக்கோ அதோடைய வேல்யூவேஷன் எடுத்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் உங்களுக்கு அடுத்து வந்து ஷார்ட் பில்டப் லாங் பில்டப்புக்கு எல்லாமே நீங்கள் இங்கிருந்தே வந்து பிக் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ இது ரொம்பவும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா ஷார்ட் பில்டப் ஷார்ட் கவரிங்ஸை வச்சு நீங்கள் இன்ட்ராடேயில் ஈஸியாக ஷார்ட் பிக் பண்ணலாம். மெயினாக வந்து டெக்னிக்கலாக பார்த்துங்க, இப்போ அது வந்தால் உடனே பிக் பண்ணக்கூடாது, கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரிவர்சல் இருக்கா, பையிங் டைரக்ஷனில் இருக்கா, லோவில் இருக்கா, இதெல்லாம் ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டைரக்ஷன்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். இதே போல் உங்களை ஆதரவு தொடச்சா கொடுங்க. அடுத்து நாக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் வந்துட்டாங்கன்னு நான் போடணும். ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.